மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, திறந்த வெளியின் அளவிற்கேற்ப 50% பேர் பங்கேற்பதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கின்றது. ஊரடங்கு தளர்வுகளாக தற்பொழுது ஒரு புதிய தளர்வானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல், விளையாட்டு, மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு வரும் 19ஆம் தேதி முதல் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். அரசியல் தொடர்பாக, விளையாட்டு தொடர்பாக, மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு கட்டுப்பாடுகளோடு அதை நடத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வந்திருக்கின்றது. சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை மாநகராட்சியில் முன் அனுமதி பெற வேண்டும் என்று, அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும், திறந்த வெளியினுடைய அளவிற்கேற்ப 50% பேர் பங்கேற்பதற்கும் தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கின்றது. அரசியல் கூட்டங்கள், விளையாட்டு கூட்டங்கள் அல்லது மத நிகழ்ச்சிகளில் அந்த அரங்கத்தினுடைய அளவை பொறுத்து 50% அளவோடு, 50% கூட்டத்தோடு கூட்டங்கள் நடத்திக் கொள்வதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிற்கு வருகிறார். விக்னேஷ், தமிழக அரசின் புதிய அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்குங்கிறத பதிவு செய்யலாம். தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே உள்ளரங்கு கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில், தற்போது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி திறந்த வெளியின் அளவிற்கேற்ப சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் அதிகபட்சமாக 50% அளவிற்கு மிகாமல் பங்கேற்பாளர்கள் பங்கேற்கும் வண்ணம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சமுதாய, அரசியல், விளையாட்டு, கல்வி, கலாச்சார, பொழுதுபோக்கு மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு வரக்கூடிய 19ஆம் தேதி முதல் அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இருப்பினும் கூட இந்த கூட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும், சென்னை மாநகராட்சியில் காவல்துறை ஆணையர் அவர்களிடமும் உரிய முன் அனுமதி பெறுவது அவசியம் எனவும் தமிழக அரசு வெளியிட்டக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வெளியே செல்லும் போதும் பொது இடங்களுக்கு கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், பொதுமக்கள் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கை கழுவியும் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையின் வாயிலாக வரக்கூடிய 19ஆம் தேதி முதல் அரசியல், விளையாட்டு, கல்வி, கலாச்சார, பொழுதுபோக்கு மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் 19ஆம் தேதி முதல் நடத்துவதற்கான அனுமதியை தற்போது தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.